முக்கிய செய்தி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செலினா இணைந்திருக்கிறார். செலினா, தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த இடத்தில் நிலை கொண்டிருக்கிறது, எப்போது சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அந்த நேரத்தில் மழை அளவு எவ்வாறு இருக்கும்? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவு கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தான் நிலை கொண்டிருக்கிறது. இது சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே திசையில் சுமார் 360 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து கிழக்கே 390 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திரா மாநிலத்தின் நெல்லூருக்கு தென்கிழக்கே திசையில் 450 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது மேலும் தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா, நெல்லூர் கடற்கரை ஓரம், புதுச்சேரிக்கு இடையே நாளை காலை கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள், அதே போல உள் மாவட்டங்கள், புதுச்சேரி, ஆந்திரா, அதாவது நெல்லூர் கடற்கரை ஓரத்தில் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையிலும் நேற்று இரவிலிருந்தே சற்று மழை என்பது குறைந்திருக்கிறது. காலையிலிருந்தே மழை என்பது பெரும்பாலான இடங்களில் இல்லை என்றாலும் கூட இன்றும் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.